पे हालेलुया, आरारी पे हालेलुया, अर्पणी पे हालेलुया, आरारी पे। ஹலிலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கேட் ஆஃப் ஹெவன் மினிஸ்ட்ரி ட்ரஸ்ட், ஃபுல் காஸ்பல் டேபர்நாக்கள், திருச்சபையினுடைய குடும்பங்கள், இந்த வெள்ளிக்கிழமை உபவாசத்தில் காணொளியில் எங்களோடு இணைந்திருப்பதற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். நாம் ஜெபித்து இந்த நாளின் ஆராதனைக்குள்ளாக பிரவேசிக்கலாம். பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உபவாச நாளிலும் கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்ததே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் கட்டப்பட்டிருக்கிற 217 குடும்பத்தையும், கிளை சபையில் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இம்மட்டுமாய் நீர் பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இந்த ஆராதனை தொடங்கி முடிவு பரியந்தமும் உங்களுடைய பரிசுத்தமான கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், இன்றைக்கு நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த மன்னாவை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்த நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தவர்கள் முறையாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். ஆரம்பம் தொடங்கி முடிவு பரியந்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவாமி. நீர் ஆண்டவரே இடைபடும்படியாக, ஒவ்வொரு ஜனத்தினுடைய இருதயத்தோடும் இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் வாங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதியே. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். நாம் தொடர்ந்து கூட கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இந்த நாளிலே கூட பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே, இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரிரோ என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே, இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரிரோ, இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோடி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே, இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ, ஆரூபியே, இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆகவே ஜெப சிந்தையோடு அவரிடத்தில் பரிசுத்தம் கர்த்தர் நமக்கு அருளும்படியாக நாம் கேட்கலாம். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நனையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவனீச பாவினையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோடி தீடம் சுத்த ஜோதியே, ஆரூபியே, இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ, ஆரூபியே, இவ்வேளையில்
ஆடி அணிஞ்ச பாடினோ. மீன் கேட்டல் பாம்பை அருள்வாருண்டோ, கை தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டல் பாம்பை அருள்வாருண்டோ, கை தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாத கூட செய்திடா நம் பீதனள அருள்வார். பொல்லாத கூட செய்திடா நம் பீதனள அருள்வார். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோடி தீடும் சுத்த ஜோதி ஆரூபியேயுவேளையில் ஆடி அணிஞ்சும் வாரிரோ. ஆரூபியேயுவேளையில் ஆடி அணிஞ்சும் வாரிரோ. பாரும் தந்தையின் தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளோரத்தை. பாரும் தந்தையின் தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளோளத்தை. மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கேஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோடி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே யுவேளையில் ஆடி அணிஞ்சும் வாரிரோ. ஆரூபியே யுவேளையில் ஆடி அணிஞ்சும் வாரிரோ. அல்லேலூயா. சங்கீதம் 99:9 வசனத்திலே நாம் எப்படி வாசிக்கிறோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். ஆமேன். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நெய்யமாய் ஸ்தோத்தரிப்போமே என்று சொல்லி நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தருக்கு இந்த பாடலை பாடி கர்த்தரை மேன்மைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நெய்யமை ஸ்தோத்தரிப்போமே. ஆர்ப்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாய் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாய் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் இந்த புல் காஸ்பல் டேபர்நாக்கல் திருச்சபையில் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கண்மணி போல பாதுகாத்தார் என்று சொல்லி நாங்கள் விசுவாச அறிக்கையிடுகிறோம். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருபயம் இந்தனால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாள் உள்ளமே மிக பொங்கிடுதே
உம்மேலுயா தூதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாக நடந்தாலும், ஆலையில் தண்ணீரை கடந்தாலும், சோதனை மிகுந்ததாய் காணப்பட்டாலும் ஜெயம் நமக்குத்தான். தேவனாகிய கர்த்தர் யெகோவா நிஸ்ஸியாக நம்மோடு இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தரை ஆர்ப்பரிப்போம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆலையில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆலையில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கு இந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வாழ்க்கை ஒரு வனாந்தர பயணம் போல. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் அளவும் கர்த்தர் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் வழி நடத்தியது போல, இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். தேங்க்யூ. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசுடமோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசுடமோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து நீங்க காணொலியில சொல்ல போறீங்க, தேவனாகிய கர்த்தர் என்ன முடியாத நன்மைகளையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஆராதனையிலே கூட தேவனாகிய கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து, கர்த்தர் நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிற அந்த கிருபையுள்ள வழி நடத்துதலை நினைத்து, நேசரே உம் பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே என்று பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நேசரே உம் தீர் பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, நேசரே உம் தீர் பாதம் அமர்ந்தே, நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை, அதிசயமே ஆராதனை
ஆராதனை. என் வாழ்வில் வந்தாலும் உம்மை
உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா, ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த உபவாச நாளிலே கூட காணொளியில் திருச்சபை குடும்பங்கள் எங்களோடு இணைந்து உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் உங்கள் நாமத்தை மேன்மைப்படுத்தவும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கொடுத்த இந்த மேலான சிலாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது என்ற வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் இருப்பதற்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய் தொடர்ந்து நாங்கள் ஏறெடுக்கப் போகிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்கும்படியாய் கூட வேலைக்காரன் வேலைக்காரி எஜமானுடைய கரத்தை நோக்கி பார்க்குமா போல எங்களுக்கு உதவி வருகிற வரைக்கும் பரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் வாபஸ் வாங்கப்பட்டு திருச்சபை சீக்கிரத்தில் திறக்கப்படும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்றவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்ய முடியாய். சபை குடும்பங்கள் சபையிலே கூடி வர கர்த்தாவே உதவி செய்கண்டவரே. உங்கள் நாமம் மேன்மைப்படட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ப்ரேஸ் தி லார்ட். ஒரு சில முக்கியமான குறிப்புகளுக்காக கூட நாம் ஜபிக்கலாம். முதல் குறிப்பாக கூட நம்முடைய தலைமை ஊழியருக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் நாம் ஒன்றிணைந்து ஜெபிக்கலாம். இந்த ஜெபத்தை பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் ஏறெடுப்பார்கள். நாம் காணொளியில் என்னோடு இணைந்து அனைவரும் ஜெபிக்கலாம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த உபவாச நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் தலைமை ஊழியர்களுக்காய் ஊழியருக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் உம்முடைய பரிசுத்தமான கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. இத்தனை ஆண்டுகள் எங்கள் ஊழியக்காரரே கர்த்தாவே வழி நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே வேதத்திலே சொல்லப்படுகிறது கர்த்தாவே, ஆண்டவரே சங்கீதம் ஆண்டவரே 103 அதிகாரம் 5 வசனத்தின்படி
கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் தாவே, அவருடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்கி கழுகுக்கு சமாதானமான சமமான ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு வாழ வயதுள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு பலனை அவருக்கு நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவமக்கு ஸ்தோத்திரம், இன்னும் அவரை நீங்கள் உங்களுடைய பலத்தினால் இடைக்கட்டி உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய காரியத்தினாலும் அவரை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவமக்கு ஸ்தோத்திரங்கள் தாவே, அன்றுவரே ஸ்தோத்திரம், அம்மாவை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அன்றுவரே ஜானனாவை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அன்றுவரே பிரீத்தி சிஸ்டரை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அடனாவை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் அன்றுவரே இந்த குடும்பத்தை கருத்து நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. அன்றுவரே ஸ்தோத்திரங்கள் தாவே, இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அன்றுவரே ஸ்தோத்திரங்கள் தாவே, அன்றுவரே எங்கள் ஊழியக்காரரை இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பயன்படுத்தும்படியாக கர்த்தர் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே சங்கீதம் ஆண்டவரை 104:4 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் உம்முடைய ஊழியக்காரரையோ அக்னி ஜுவாலையாய் பயன்படுத்துகிற கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவாமி. இனி வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னும் அதிகமாய் அவரை நீர் பயன்படுத்தும்படியாய் ஆண்டவரே வல்லமையாய் எடுத்து ஆண்டவரே அநேக ஜாதிகளுக்கு ஆண்டவரே ஜாதிகளை உம்முடைய பக்கமாய் திருப்பும்படியாய் கர்த்தர் நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பலத்தினால் அவரை பலத்தை தந்து ஆண்டவரே பலத்தின் மேல் பலனடைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் தாவே, உம்முடைய நாமத்தை இன்னும் அநேகருக்கு எடுத்துரைக்க அநேகரை ரட்சிப்புகள் வழி நடத்த ஞானஸ்தானத்திற்கு நேராக வழி நடத்த கர்த்தர் இன்னும் அவருக்கு கிருபையும் இரக்கத்தையும் தரும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். தொடர்ந்து குடும்பத்தை ஆண்டவரே வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் சுபிக்கிறோம். எங்கள் சுபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தொடர்ந்து கூட நாம் ஜெபிக்கலாம். கிளை திருச்சபையில் கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காகவும் நம்முடைய திருச்சபையில் கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காகவும், அது மாத்திரமல்லாமல் உடன் ஊழியக்காரர்கள் 11 members and 24 elders சகோதரர் ஜான் சாலமோன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துகிறார்கள். காணொளியில் தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருங்கள். நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இறக்கமும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களை கூட ஆண்டவரே இந்த நேரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த நேரத்தில் எழுதியெடுக்கப்படுகிற ஜெப குறிப்பை ஆண்டவரே அங்கீகரித்தருளுங்க. இந்த ஜெப குறிப்புக்கு ஆண்டவரே அடியேனை ஆண்டவரே தகுதிப்படுத்தி அருளுங்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே இப்பொழுதுமாய் கூட கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெப குறிப்பின்படி சபையில் கட்டப்பட்டிருக்கிற 217 குடும்பத்தையும் ஆண்டவரே கிளை சபைகளில் கட்டப்பட்டிருக்கிற 7 குடும்பத்தையும் கர்த்தர் ஆண்டவரே இந்த நேரத்தில் கண்ணோக்கி பார்க்குறோம். கர்த்தர் ஆண்டவரே அவர்களை நீர் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு குடும்பத்தில் கூட ஒரு குறைவும் ஏற்படாதபடி குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஆண்டவரே, நிறைவானது வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல கர்த்தாவே எல்லா குறைகளையும் எடுத்து போட்டு கர்த்தர் நிறைவானதை தந்தார்கள் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கூட கர்த்தாவே ஆண்டவரே நீர் அவர்களுக்கு போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதமாய் வழிநடத்துங்க. என் கிருபை உனக்கு முன்பாக சொல்லும் என்று சொன்னது போல கர்த்தாவே உடைய கிருபையினால் தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சிறு பிள்ளைகளையும் கருத்தில் போடுகிறேன், வாலிபர்களையும் கருத்தில் போடுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே வயது முதிர்ந்தவர்களையும் உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா ஒரு தீங்கும் அணுகாதபடி, ஒரு ஆபத்து விபத்தும் நேரிடாதபடி, சரீரத்தில் எந்த விதமான பலவீனங்களும் ஏற்படாதபடி கர்த்த ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் உம்முடைய பலன் பரிபூர்ணமான பலன் ஆண்டவரே விளங்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் மறுபடியுமாய் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே சபையில் சேர்ந்து உம்மை ஆராதிக்கும் மட்டுமாய் கர்த்தர் ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபையினால் சூழ்ந்து காத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. குடும்பத்தை சுற்றிலுமாய் ஆண்டவரே வேல் எடுத்து காத்துக்கொள்ளுங்க. அக்கினி முதலாய் நின்று காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னது போல கர்த்தாவே நீர் ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு ஒருபோதும் கர்த்தர் நீர் வேதனையை கூட்டமாட்டீர் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. சப்பா பலுக்கி பெருக கர்த்தர் கிருபை செய்ய ஆண்டவரே. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எந்த குறைவும் காணப்படாதபடி கர்த்தர் நீர் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொண்டு வழிநடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஆண்டவரே உதவி போதகர்களையும் கருத்தில் போடுகிறேன் ஆண்டவரே.
ஜெப வீரர்களை அடுவரே 11 மெம்பர்ஸ் டீமையும் கருத்தில் கொடுக்குறேன். அடுவரே 24 எல்டர்ஸையும் கருத்தில் கொடுக்குறேன். கர்த்தாவே இந்த நாட்கள் அடுவரே சபா நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் அடுவரே கர்த்தராலே அன்றி விசேஷித்துக் கொள்ள முடியாதுன்னு நாங்கள் வாசிக்கிறோம். அடுவரே உம்மால் நாங்கள் அடுவரே இந்த நாட்களை விசேஷித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுத்தாங்க அடுவரே. அடுவரே உம்மோடு நெருங்கி அடுவரே சேரவும் வேதத்தில் தியானமாக இருக்கவும் இது போன்ற ஒரு தருணம் மறுபடியும் எங்களுக்கு கிடைக்காது கர்த்தாவே. அடுவரே அநேக நாட்கள் அடுவரே வேலைகளை காரணமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களில் கூட அடுவரே சப்பா எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் அடுவரே இருண்ட போன ஒரு நிலவையிலும் கர்த்தர் நீர் அடுவரே சப்பா வெளிச்சமாக எங்களோடு கூட இருக்கிறபடியாலும் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன். இந்த நாட்களை நாங்கள் மறுபடியுமாய் கூட சொல்கிறேன் அடுவரே சப்பா விசேஷித்தமாய் நாங்கள் மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. அடுவரே எங்களுடைய எல்லா விதமான ஆவிக்குரிய அடுவரே வறண்ட சூழ்நிலைகளை அடுவரே சப்பா புதுப்பித்து தாங்க கர்த்தாவே. இசப்பா எல்லா பழையவைகளும் ஒழிந்து போய் அடுவரே சப்பா புதியதான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் அடுவரே நடத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அடுவரே ஒரு விசையாய் கூட அடுவரே நாங்கள் சபையில் கூடும்பொழுது ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு நிறைவான அபிஷேகத்தோடு நிறைவான அன்றவரை வல்லமையோடு அன்றவரை பிரவேசித்து உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்கிறாக. அன்றவரே உடனுடையோட குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அன்றவரே. எல்லா சூழ்நிலையிலிருந்தும் காத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் அன்றவரே சபா. 11 நம்பர் ஸ்கீமில் கூட அன்றவரே தொடர்ந்து அன்றவரை அவர்கள் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு அன்றவரை ஜப குறிப்புகளுக்கும் அன்றவரை சபா உம்முடைய செவிகள் திறந்தவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆம் என்றும் அமேன் என்றும் பதில் அளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா மறுபடியாமாய் கூட இந்த ஜெப குறிப்புகளை எல்லாவற்றையும் கருத்தில் கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் அங்கீகரித்து பதிலளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் இதுக்கு ஆனால் பதிலை ஆண்டவரை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். எல்லா துதி கனமையும் கே செலுத்துகிறேன். நீர் பெரும் ரட்சகமாகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ பிரதர். கடைசி குறிப்பாக கூட நாம் ஜெபிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய திருச்சபைகளிலே வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் அதிகம் அதிகமாக கையளித்திருக்கிறார். ஆகவே சிறு பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற தேவன் வாலிப பிள்ளைகளுக்கு வசனத்தை கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வாழ்ந்திருக்க பண்ணுகிற தேவன் தொடர்ந்து வாலிப பிள்ளைகளுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் அதோடு கூட மீடியா டீமுக்காகவும் அதனுடைய எல்லா தேவைகளுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். சகோதரர் கௌதம் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாலு வேலைக்காகவும் நன்றி செலுத்திக்கும் சுவாமி. இந்த நாளில் கூட சுவாமி கூடப்பட்ட விண்ணப்பத்துக்காக உங்கள் பாதத்துக்கு வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா முதலாவது ஆண்டவரே சிறு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. சபையில் கட்டப்பட்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைங்களும் ஆண்டவரே அப்பா அப்பா கிளை சபையில் கட்டப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா சங்கீதம் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் சுருக்கும்படி ஆண்டவரே பாலகன் வாயில் என் துதி சொல் உண்டாக்குகிற தேவன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே அப்பா சிறு வயதில் நீந்த ஆண்டவரே அப்பா உம்முடைய துதி சொல்லி ஆண்டவரே அப்பா அவங்க வளரும்படியே கர்த்தாவை நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிசாசான ஆண்டவரே எந்த இது தடைகள் அவங்களுக்கு கொண்டு வராதபடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நெருங்காத அழுக்கா அப்பா எந்த தடைகள் வரும் கொண்டாதபடி ஆண்டவரே அப்பா நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆரோக்கியமாய் ஆண்டவரே சந்தோஷமாக ஆண்டவரே மகிழ்ச்சியோடு ஆண்டவரே அவங்க காலங்களை செல்லும்படியே கர்த்தாவே உங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வாதத்தை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப வயதில் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வசனத்தின்படி நடக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்க வழி ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனத்தில் அவங்க இருக்கும்படி நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் தாமே சுவாமி அவங்க பாதைக்கு தீபமாக இருந்து அவங்கள வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கூட போகாதபடி ஆண்டவரே எந்த ஒரு கெட்ட ஹேபிட்ஸ் கூட போகாதபடி ஆண்டவரே. அப்பா அவங்க வாலிப வயது ஆண்டவரே அப்பா சபையில் ஆண்டவரே அப்பா யூஸ் பண்ண நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா அவங்க ரத்தத்தால் வெள்ளடைந்து போட்டு பாதுகாத்து கொண்டு வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிளை சபையில் கட்டப்பட்டு அப்பா
சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா அப்படியே வாலிப பசங்க உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற நீர் தாமே சுவாமி பொறுப்பேற்றுக்கொண்டு வழி நடத்துவேன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மீடியா டீம்ல கட்டப்பட்ட பிள்ளைகள் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா இது எங்களோட மேன்மைக்காக அல்ல சுவாமி, உங்களுடைய ராஜ்யத்து கட்டப்படணுமென்றதுக்காக ஆண்டவரே. அப்பா இந்த மினிஸ்ட்ரியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்க ஊழியத்தில் இன்னும் வளரத்தக்கதாக நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே, அப்பா மீடியா டீமுக்கு இப்போ தேவைப்படுகிற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸும் கருத்தை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, அப்பா இந்த சிறு கூட்டத்தில் ஆண்டவரே இந்த சிறு எக்யூப்மெண்ட்ஸை வச்சுன்னு ஆண்டவரே நாங்கள் ஊழியம் செஞ்சுருக்கிறோம் ஆண்டவரே. அது அப்பா கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறோம் அநேகத்துக்கு அதிபதி ஆக்குவேன்னு சொல்லிருக்கிற தேவசனத்தின் படி ஆண்டவரே. அப்பா இன்னும் அநேக எக்யூப்மெண்ட்ஸ் தேவையாக இருக்குது ஆண்டவரே, நீர் அதில் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஃபைனான்ஷியல் நீட்ஸை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியா நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டவரே உன் கருத்தை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நீர் தாமே ஆமென்றுமே நாமென்று ஆசீர்வதிக்க வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஆண்டவரே ஒவ்வொருக்கே எடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கனம் மகிமையும் ஒவ்வொருக்கே எடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே அமேன். எழுப்புதல் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும், எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறேன் என் தேசத்தின் மேல் மனமிறங்கும், தேவா கதறுகிறேன் என் தேசத்தின் மேல் மனமிறங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். சபைகளெல்லாம் தூய்மையாக்கி சாட்சியாக வாழணுமே, சபைகளெல்லாம் தூய்மையாக்கி சாட்சியாக வாழணுமே. தேவா கதறுகிறேன் என் தேசத்தின் மேல் மனமிறங்கும், தேவா கதறுகிறேன் என் தேசத்தின் மேல் மனமிறங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும், எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே எங்கள் ஆராதனைகளை கர்த்தர் அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நீர் சொன்னீரே. உங்கள் ஜீவனுள்ள வார்த்தையின்படியே இதுவரைக்கும் ஏறெடுத்ததான ஜபங்களுக்கு கர்த்தநீர் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் கொடுத்தபடியாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக கர்த்தாவே நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தர் கிருபையாக இறங்கி இன்றைக்கும் எங்கள் ஊழியக்காரரை மறைத்து
உங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்படும்படியாகி கூட முதலாவது எங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலை கர்த்தர் ஏற்படுத்தும்படியாகி கூட தகப்பனே எம்மாவூருக்கு போன சீஷர்களோடு நீர் பேசின போது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே ராஜா. என் தேவனாகிய கர்த்தர் தாமே அதுபோல இந்த நாளினுடைய செய்தி வேளையிலே காணொளியில் எங்களோடு இணைந்து செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் சபைகளுக்குள்ளும் சபை குடும்பங்களுக்குள்ளும் ஒரு வைராக்கியத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. சபை மேலே ஒரு அன்பை கர்த்தர் ஊற்றுங்க ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்யும் ராஜா. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட மதிப்புக்குரிய தேவ மனிதரும் நம்முடைய திருச்சபைகளினுடைய மூத்த ஊழியருமாக இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் ரவி டேனியல் ஐயா அவர்கள் இந்த நாளின் வசனத்தின் அடிப்படையில் தியான செய்தியை கொடுப்பார்கள். நீங்கள் தொடர்ந்து ஜபத்தோடும் தகுந்த ஆயத்தங்களோடும் காத்திருக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணை நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உபவாச நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு பாராட்டின நல்ல தயவுக்காக இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாம் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நான் இந்த உபவாசத்தின் வழியாக உங்களோடு இடைப்படுவதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 22:3 நாம் தியானிக்கப் போகிறோம். அதை நாம் வாசிப்போம். Psalms 22, chapter 22, verses 3. Sangeetam, 22nd Sangeetam, 3rd Vasanam. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். But you are holy, enthroned in the praise of Israel. இந்த வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது praising in a time of suffering, இதைத்தான் சங்கீதக்காரன் விளக்கமாய் சொல்லுகிறார். ஏசாயா 53rd நாம் இவைகளை நாம் பார்க்கிறோம். இது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. The psalm is quoted frequently in the New Testament Gospel with reference to the crucifixion of Jesus. It parallels the suffering servant theme of Isaiah 53. ஏசாயா 53 கிறிஸ்துவினுடைய பாடுகளை உபத்திரவத்தை அவர் அடைந்த வேதனைகளை இது வெளிப்படுத்துகிறதாய் நாம் பார்க்கிறோம். இங்கே தாவீதுனுடைய வாழ்க்கையில் தாவீது எப்படி ஏன் தேவனை நோக்கி கதறுகிறான், மை காட் மை காட் வை ஹாவ் யூ ஃபர்ஷேக்கன் மீ, இந்த முதலாவது வசனத்தின்படி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அடுத்த காரியம் வை ஆர் யூ சோ ஃபார் ஃப்ரம் ஹெல்பிங் மீ அண்ட் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் மை க்ரோனிங், நான் உரத்த சொல்லி நான் என்னுடைய கதறலுக்கு
நீர் ஏன் மறு உத்தரவு கொடுக்காமல் மௌனமாக இருக்கிறீர் என்கிற இந்த சங்கீதத்தினுடைய துவக்கத்தை நாம் பார்க்கிற பொழுது, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது அவன் நம்பி இருக்கிறவர்களை அவர்கள் அழைப்பது ஒரு வழக்கமான ஒரு காரியமாய் நாம் பார்க்கிறோம். பிரச்சனைகள், தோல்விகள், சங்கடங்கள், நெருக்கங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுதெல்லாம் ஒரு மனிதனுடைய தனி எதிர்பார்ப்பு அவன் யாரை அதிகமாய் நம்பியிருக்கிறார்களோ அவர்களை அழைப்பது ஒரு வழக்கமாய் நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அவன் நம்பியிருந்தது மனிதனை அல்ல, தேவனாகிய கர்த்தரை. அப்போ உபத்திரவ காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாததும் விளங்காததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகம் பிரகாசித்தன, அவர்கள் முகம் வெட்கம் அடைந்து போனதில்லை. இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளிலே நாம் கேட்டிருந்தாலும் அல்லது நாம் பல நேரங்களில் அதை வாசித்திருந்தாலும், எத்தனை சூழ்நிலைகளிலே நாம் தேவனை அழைக்கிறோம், எந்தெந்த காலங்களிலே நாம் கர்த்தரை கூப்பிடுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனால் தாவீதுடைய அனுபவத்தை மூன்று விதமாக தாவீது பகிர்ந்து கொள்கிறான். There were three burdens that moved David to pray for God's help and they applied to Jesus as well. நாம் பார்க்கிறோம் இங்கே தாவீது மூன்று பேர்டன், அதாவது பாரமான மூன்று பாரமான சூழ்நிலைகள் அவனுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து போகும் பொழுது அவன் தேவனுடைய உதவிக்காக உத்தாசைக்காக அவன் ஜெபிப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அண்ட் தே அப்ளை டு ஜீசஸ் அஸ் வெல், இயேசு கிறிஸ்துவையும் பல நேரங்களிலே நாம் பார்க்கிறோம். மூன்று காரியங்கள். முதலாவது, ஹீ வாஸ் அபாண்டோன்ட் பை த லார்ட். இரண்டாவது நாம் பார்க்கிறோம் இங்கே, ஹி வாஸ் டிஸ்பைஸ்ட் பை த பீப்புள். மூன்றாவது, ஹி வாஸ் கண்டம்ட் பை த லா. அதாவது முதலாவது அவருடைய வாழ்க்கை பார்க்கிற மூன்று விதமான சூழ்நிலைகள் பாரத்தை நாம் பார்க்கிறோம். அவன் அபர்ன்ட் என்கிற வார்த்தை தனித்து விடப்படுதல் அல்லது தள்ளப்படுதல் என்கிற ஒரு எபிரேய மொழியினுடைய மொழியாக்கமாக இருக்கிறது. அப்போ கைவிடப்படுதல், தனித்து விடப்படுதல் அல்லது கண்டு கொள்ளாமல் இருக்கிற பல அர்த்தங்களை இது உடையதான் இருக்கிறது. அப்போ இங்கே சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற பொழுது, ப்ரேயிங் இன் அ டைம் ஆஃப் சஃபரிங் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த சங்கீதத்தினுடைய 22:3 நாம் பார்க்கிற காரியங்கள், Since God is enthroned in the praise, துதிக்கு பாத்திரராய் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர், அவரை நாம் கூப்பிடுவது எப்படி கூப்பிட வேண்டும் என்று தாவீது சொல்கிறான். Worship is a key to entering fully into his presence. தேவனை நம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாம் பாடுகிற பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிக்கிற பொழுது, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் முழுமையாக சென்று விடுகிறோம் என்று தாவீதினுடைய நம்பிக்கை. அதுதான் பல சங்கீதம் அப்படின்னு வாசிக்கிறது, துதி பாடல் அல்லது வர்ஷிப் த லார்ட் என்ற ஒரு அர்த்தத்தை தாவீது எப்பொழுதுமே வைத்திருக்கிறான். ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் அவன் சங்கீதம் பாட கடவன் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா. இப்படி பல சூழ்நிலைகளில் தாவீது தேவனை நெருங்குவதற்கு அல்லது தாவீது கிட்டி சேர்வதற்கு தாவீது எடுத்திருக்கிறதான ஒரு ஆழமான ஒரு முயற்சி, கர்த்தரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும், கர்த்தரை முழுமையாக அவருடைய பிரசன்னத்திற்குள் முழுமையாக கடந்து போவதன் ஒரு உணர்வை அவன் வெளிப்படுத்துகிறான். இன்றைக்கு நாம் பல நேரங்களில் நாம் தேவனை துதிப்பதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. அந்த துதியிலே வாசம் பண்ணுகிற தேவன், துதிகளின் மத்தியிலே
வாசம் பண்ணுகிற தேவன், துதிகளை விரும்புகிற தேவன். நாம் ஒருவேளை பல நேரங்களில் வேதம் சொல்லுது, ஸ்தோத்திரப்படி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்போ அவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், சாக்ரிஃபைஸ் என்று சொன்னால், நாம் செலுத்துகிற துதி மாத்திரமே அவருக்கு உகந்த பலியாய் அது காணப்படும். அப்போ இங்கே பார்க்கிறோம், அவருடைய முழுமையான அவருடைய முழு பிரசன்னத்திற்குள் நாம் கடந்து போக வேண்டுமானால், அவருடைய கண்கள் நமக்கு மேலாக விழ வேண்டும் என்றால், அல்லது அவருடைய இருதயம் நம்முடைய சூழ்நிலைகளை கவனிக்க வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அப்போ ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது, தாவீதுடைய உபத்திரவ காலத்தில், பிரச்சனைகள் காலத்தில், நெருக்கத்தின் நேரத்தில் தாவீது எப்படி தேவனை நெருங்கினான் என்று பார்க்கிற பொழுது, அவன் தேவனை ஆராதிக்கிறதுனாலே, தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறதுனால அவன் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறவனாய் காணப்படுகிறான். அப்போ தாவீது வாழ்க்கையில் வருகிற அநேக நெருக்கங்களை அவன் எப்படி சமாளிக்கிறான் என்று பார்க்கிற பொழுது, அதிலிருந்து எப்படி கர்த்தர் அவனை மீட்டுக் கொள்ளுகிறார், அல்லது அவனை வெளியே கொண்டு வருகிறார், அல்லது சூழ்நிலைகளை அவன் எப்படி தப்பி அவன் சாட்சியாய் நிற்கிறான் என்று பார்க்கிற பொழுது, இதில் ஆராதனைக்கு ஒரு முக்கியத்துவத்தை தாவீது கொடுக்கிறான். அப்பொழுதுதான் முழுமையான தேவ பிரசன்னத்திற்குள் நாம் வாசம் பண்ண முடியும், அவருடைய பிரசன்னம் நமக்கு மேல் இறங்கி வரும், நாம் விடுவிக்கப்படுகிறோம். இந்த சூழ்நிலை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகர் அறியாததும் உணராததுமாக இருக்கிறது. நாம் பல நேரங்களிலே நாம் துதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஜெபம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு துதி முக்கியம். தேவனை துதிப்பது, அவரை கீர்த்தனம் பண்ணுவது. அப்போ ஜெபம் என்பது பல நேரங்களிலே நமக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்த ஒரு காரியம். த ப்ரேயர் மீன்ஸ் வென் வி நீட் சம்திங் ஆர் வென் வி சப்மிட் அவர் ரிக்வஸ்ட் டு காட், தட் இஸ் கால்டு ப்ரேயர். ஜெபம் என்பது இரண்டு வகையான அர்த்தம் இருக்கிறது. தட் இஸ் டூ வே. ஒன்று, நாம் தேவனிடத்தில் பேசுவது, இரண்டாவது தேவன் நம்மோடு பேசுவார். அதுதான் ஜெபம். இன்றைக்கு நாம் ஒரு ஒன் வே தான் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டது எல்லாமே ஒன் வே ப்ரேயர், அதாவது நம்ம மாத்திரமே தேவனுக்கு சொல்லிட்டு ஜெபம் முடிந்ததுன்னு எழுந்து போய்விடுவோம். ஆனால் தேவனுடைய சத்தத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜெபம் என்பது டூ வேல இருக்கும். ஒன்று, நாம் அவரோடு பேசுவோம், நம்முடைய சத்தத்தை கேட்டவுடனே தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ரெண்டா, தேவன் நம்மோடு பேசுவார், அதற்கு நாம் கீழ்ப்படிந்து மறு உத்தரவு கொடுப்போம். இதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், சாமுவேல் என்கிறதான ஒரு சிறு பிள்ளை தேவனாகிய கர்த்தர் அழைக்கிற பொழுது தேவன் கூப்பிடுகிறார், இவன் மறு உத்தரவு கொடுக்கிறார். அப்போ தேவனாகிய கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிற பொழுது அந்த கூப்பிடுதலுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏலி குடும்பத்தை குறித்து குட்டி சாமுவேலோடு கூட தேவன் இடைப்படுகிறார். ஒரு பெரிய ஊழியக்காரனோடு கூட இடைப்படாத தேவன் அந்த சின்ன பிள்ளையோடு கூட தேவன் இடைப்படுகிறார் என்று சொன்னால், அதற்கு ஒரு ஆழமான ஒரு அர்த்தமும் நோக்கமும் இருந்தது. காரணம், ஒரு ஊழியக்காரனை குறித்து அல்லது ஊழியக்காரனுடைய குடும்பத்தை குறித்து ஊழியக்காரிடத்தில் சொல்லுவோமானால் அவர்கள் அதை அவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் தேவனாகிய கர்த்தர் தனக்கு இருந்த ஒரு பாரத்தை இந்த சின்ன சாமுவேல் இடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இப்படிப்பட்ட ஒரு சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறாவிட்டால் தேவராஜ்யத்திற்கு சொந்தமாவதில்லை என்கிற பொழுது, இந்த சின்ன பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா, த இன்னசென்ட் பீப்புள், த சில்ட்ரன், தே டோன்ட் நோ வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங். சம்டைம்ஸ் தே டாக் பட் நாட் ஃப்ரம் த ஹார்ட், த டங் தே ஸ்பீக். வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை பேசுவார்களே அல்லாமல் அந்த பிள்ளைகள் இருதயத்தில் ஒன்றும் இருக்கார். ஆனால் பெரியவர்களாகிய நாம் இருதயத்தில் இருக்கிறது தான் நம்ம பேசுவோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகினால இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியங்கள், த கான்செப்ட் ஹியர் இஸ் தட் பிரைஸ் ரிலீஸ் காட்ஸ் க்ளோரி. தேவனை துதிக்கிற பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. தட் இஸ் வாட் ஹியர்
The concept here is that praise release God's glory. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, வெளியே கொண்டு வருகிறது, அல்லது தேவனிடத்திலிருந்து அதை அனுப்புகிறது, ரிலீஸ். அப்போ நாம் அநேக நேரங்களில் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம். அப்போ இன்றைக்கி ரெண்டு காரியத்தை தாவித சொல்ல, ஒன்று தேவ பிரசன்னம், தேவனை ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் எப்படி இறங்குகிறது என்று பார்க்கிறோம். அடுத்தது நாம் துதிக்கிற பொழுதெல்லாம் எப்போ த ரிலீஸ் த காட்ஸ் க்ளோரி என்று பார்க்கிறோம். அடுத்த காரியம் பார்க்கும் பொழுது தஸ் பிரிங்கிங் டு த வர்ஷிப் அக்யூலைஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் இஸ் கிங்லி ரீஜன். அப்போ இந்த தேவனை நாம் ஆராதிக்கிற பொழுது அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தேவனுடைய ராஜா, ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனுடைய வெளிப்பாடுகளை, துதிகளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். பல நேரங்களில் துதி செய்வது இஸ்ரவேல் ஜனத்துக்கு நல்லது என்று பார்க்கிறோம். இட்ஸ் குட் டு வர்ஷிப் த லார்ட். அப்போ பல நேரங்களில் நாம் எப்போ தேவனை ஆராதிப்போம், எப்பொழுது துதிப்போம் என்று பார்க்கும் பொழுது பல நேரங்களில் நாம் துதிப்பதில்லை, தேவனை மகிமைப்படுத்துவதில்லை. His enthroned responses through the Holy Spirit can take my forms such as prophecy, healing, miracles, affirmation to individual hearts. இப்ப பார்க்கிறோம் பல நேரங்களில் இப்போ த என்த்ரோன்ட் ரெஸ்பான்ஸ், என்த்ரோன்ட் அதாவது சிங்காசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதில் என்பது எந்த வழியாக வருகிறது, எப்படிப்பட்ட வெளிப்பாடாக இருக்கிறது, அல்லது எப்படிப்பட்டதாய் அது காணப்படுகிறது என்று சொல்கிற பொழுது His enthroned response through the Holy Spirit. இப்போ சிங்காசனத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய ரெஸ்பான்ஸ், உன்னுடைய துதிக்கும் உன்னுடைய ஆராதனைக்கும் உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்று கதறி கேட்கிற உன்னுடைய இருதயத்தின் பாரம், இருதயத்தின் வேதனை, இருதயத்தின் கண்ணீர், கலக்கம், இவைகளுக்கெல்லாம் தேவன் சிங்காசனத்திலிருந்து தேவன் பதில் கொடுக்கிறார் என்றால் எப்படி கொடுக்கிறார்? முதலாவது நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதை நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கிறோம் இங்கே Holy Spirit can make many forms. அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஒரே நிலையில் தேவன் இப்படி சொல்லுகிறார், இப்படி நடத்துகிறார் என்று சொல்லாமல் many forms, அதாவது பல விதமாக பல காரியங்களாக தேவன் தம்மை தம்முடைய பதிலை ரெஸ்பான்ஸ் வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்று such as prophecy. தேவனாகியத்தினுடைய பதில் தீர்க்க தரிசனத்தின் வழியாக ஜனங்களுக்கு சென்று சேருகிறது. இன்றைக்கு வந்து ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபை வளருவதற்கு, பக்தி விருத்தி அடைவதற்கு இந்த தீர்க்க தரிசனமானது, தேவனுடைய வெளிப்பாடு மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது, இருக்கிறது. இப்போ இன்றைக்கு வந்து தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சத்திய வேதம் சொல்கிறது. இப்போ இன்றைக்கு வந்து ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரசங்கம் ஒரு தீர்க்க தரிசன பிரசங்கமாய் அது காணப்பட வேண்டும். ஜனங்கள் எத்தனை எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு, எத்தனை எத்தனையோ மன வாஞ்சையோடு, எத்தனை எத்தனை மன விருப்பத்தோட, எதிர்பார்ப்போட, கேள்விகளோட, விண்ணப்பங்களோட, ஸ்தோத்திரத்தோடு கூடிய பதிலை கிடைக்க வருகிறவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன செய்தி, அல்லது தீர்க்க தரிசன ஜபம், அல்லது ஒரு தீர்க்க தரிசன ஆராதனை. சில நேரங்களில் ஜனங்கள் சொல்லுவார்கள், நான் ஒரு குழப்பத்தில் ஒரு பதிலுக்கோடு நான் வந்தேன், கர்த்தர் ஆரம்ப சபத்தில் என்னோடு இடைப்பட்டார் என்று சொல்லுகிறது நாம் கேட்டிருக்கிறேன். பல நேரங்களிலே ஆராதனை மூலமாக இந்த பாடலை கர்த்தர் பாட தம்முடைய தாசர்களுக்கு ஏவுவாரானால் இந்த பாடல் மூலமாக தேவன் என்னோடு இடைப்படுகிறார் என்று நான் கிராண்ட் பண்ணிக்கொள்ளுவேன். இது இரண்டாவது காரியம்.
மூன்றாவது பிரசங்கத்தின் வழியாய் தேவன் இடைப்படுவதை நாம் பார்க்கிறோம். பிரசங்கம் முடிந்த பிறகு நடக்கிற செபத்தில் சில வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை நாம் பார்க்கிறோம். இப்படி தேவனாகிய கர்த்தர் தம் பிள்ளைகளோடு கூட பல விதத்திலும் தேவன் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் இடைப்படுகிறார் என்கிறதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தம்முடைய ரெஸ்பாண்ட் தேவன் கொடுக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது ஹீலிங்ஸ், சுகமாக்குதல். இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பதில். ஒரு பெண் 18 வருஷமாய் ஒரு தேவாலயத்தில் ஒரு நிமிரக்கூடாதவளாய் அவள் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறாள். அந்த நாளிலே அவளுடைய ஜெபத்திற்கு பதில் வருவது போல அந்த ரெஸ்பான்ஸ், அந்த அதாவது என்த்ரோன்டு சிங்காசனத்திலிருந்து பதில் வருவதை போல அந்த பெண் எதிர்பார்த்து அந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். அந்த நாளிலே இயேசுவும் அந்த ஆராதனையில் இருக்கிறார். அந்த ஆராதனையில அந்த பெண் விடுவிக்கப்படுகிறாள், சுகமாக்கப்படுகிறாள், ஹீலிங்ஸ். அப்ப அந்த பெண் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், முதலாவது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தீர்க்க தரிசனமாய் தம்மை வெளிப்படுத்துகிறார், அல்லது ஹி வாண்ட்ஸ் டு சென்ட் ஹிஸ் ரெஸ்பான்ஸ். இரண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது காட் சென்ட் ஹிஸ் ரெஸ்பான்ஸ் த்ரூ ஹீலிங்ஸ், சுகமாக்குதல் மூலமாக தேவன் தம்முடைய பதிலை அனுப்புகிறார். மூன்றாவது பார்க்கிறோம் மிராக்கிள்ஸ், அற்புதங்கள். பல நேரங்களிலே ஒரு வேலை இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஒரு பதிலாக இருக்கும். அவங்க அநேக நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்க முடியும், அநேக நாட்களாய் போராடி கொண்டிருக்க முடியும், அநேக நாட்களாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்க முடியும். இவைகளை எல்லாம் நாம் கவனித்து பார்க்கிற பொழுது நாம் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? திருமண வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? என் வேலையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? என் வியாபாரத்தில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? என்னுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? எப்படி பல அற்புதங்களுக்காய் அனுதினமும் தம்முடைய கர்த்தரை உண்மையாய் தேடுகிற அநேக ஜனங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை சார்ந்து எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் அனுதினமும் கவனித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலையில், எதிர்பார்க்கிறதான ஒரு நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்குமானால் கர்த்தர் எனக்கு இந்த அற்புதத்தின் மூலமாக என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். God sends his response through miracles என்று சாட்சி சொல்லுவதை அல்லது சாட்சி பகிர்வதை நாம் ஷேரிங் த விட்னஸ் அமாங் மெனி பீப்புள் ஆர் இன் த சர்ச். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அஃபர்மேஷன் டு இண்டிவிஜுவல் ஹார்ட்ஸ், அதாவது ஒரு உத்தரவாதத்தை ஒரு தனி மனிதனுடைய இருதயத்திலே விதைக்கிறவராய் இருக்கிறார். இண்டிவிஜுவல் ஹார்ட், ஒரு தனி நபரோடு கூட இருதயத்தில் இடைப்படுகிற தேவன். இப்போ என்னை பார்த்து அநேகர் கேட்பாங்க, ஐயா இந்த ஆண்டில் பல வருஷமாய் கேட்கிற ஒரு கேள்வி, இந்த ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை மறைத்து பேசினாரே, இது எப்படி உங்களோடு இடைப்படுவார்? நீங்கள் ஒரு தொலைக்காட்சியிலே பார்ப்பது போல நீங்கள் பார்ப்பீங்க, டெலிவிஷனில் பார்க்குற மாதிரி பார்ப்பீங்களா, எழுத்துக்களை பார்ப்பீங்களா, அல்லது உங்கள் காதில் யாராவது வந்து சொல்லுவாங்களா? இப்படி பார்க்கும் பொழுது நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என்னோடு இடைப்படுகிறார் என்கிற இந்த பகுதி தீர்க்க தரிசனமாகவும் அல்லது சுகமாக்குதல் மூலமாக அல்லது அற்புதங்கள் மிராக்கிள்ஸ் மூலமாக அல்லது அஃபர்மேஷன் டு இண்டிவிஜுவல் ஹார்ட்ஸ், ஒரு தனி மனித இருதயத்தோடு இடைப்படுகிறது. அப்போது ஒரு ப்ராஃபஸி அப்படிங்கிறது வந்து வேறொரு தீர்க்கதரிசி இருப்பார்களானால் வேத, அதாவது உலகத்தில் நீங்கள் கேட்கலாம், நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர், ஆவியானவர் ஒருவர், வார்த்தையாகிய தேவன் ஒருவர், இப்போ எல்லாமே ஒருவர். ஊழியங்களில் வித்தியாசம் இருக்குது, ஆவியானவர் ஒருவர் தானே. ஐ நெவர் சேஞ்ச் மை வேர்ட். ஊழியங்களில் அநேக ஊழியங்கள் இருக்கு, ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி, ரேடியோ மினிஸ்ட்ரி, டெலிவிஷன் மினிஸ்ட்ரி, ஹேண்ட்பில்ஸ் மினிஸ்ட்ரி, ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி, க்ரூசேட்ஸ் மினிஸ்ட்ரிஸ், இப்படி எத்தனையோ ஊழியங்களை பார்க்குறோம். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு அழைப்பு, அப்போஸ்தல ஊழியம், சுவிசேஷ ஊழியம், போதக ஊழியம், மெய்ப்பர் ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், இப்படி பல ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால்
ஒரே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அல்லது தீர்க்க தரிசனம் உரைக்கிற எல்லாருக்குள்ளும் அந்த ஒரு ஆவியானவர் தானே இருக்கிறார். பின்ன ஏன் அவர் ஆவியானவர் ஒரு மனுஷனோடு பேசுகிறதை இன்னொரு தீர்க்கதரிசிக்கே வெளிப்படுத்துகிறதில்லை? அது எனக்கும் பல ஆண்டுகளாக ஒரு கேள்வி. அநேகர் கேட்கிற ஒரு காரியம், அநேகர் எதிர்பார்க்கிற காரியம், உங்களோடு பேசுகிற தேவன் ஏன் மற்ற தீர்க்கதரிசிகளோடு இந்த வெளிப்பாடை சொல்லவில்லை, அல்லது மற்ற வெளிப்படுத்துகிறவர்கள் ஏன் அவர்கள் பேசுகிறதை ஏன் நீங்கள் பேச முடியவில்லை என்று சொல்கிற பொழுது, என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை மட்டும்தான் தேவன் சொல்றார். ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லி ஆபிரகாமை மட்டும்தான் சொல்றார். அப்போ என்னுடைய சிநேகிதன் என்று சொல்கிறார். இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயரை சொல்லி தேவன் அழைக்கிற தேவன். அப்ப இன்றைக்கு ஒரு ஊழியத்தின் மேல தேவன் கரிசனமாய் அல்லது ஒரு பிரியமாய் ஒரு ஊழியக்காரனோடு கூட தேவன் இடைப்படுவார் என்று சொன்னால், அந்த ஊழியக்காரனுடைய இருதயத்திலே அவனுடைய இருதயத்தோடு தேவன் இடைப்படுகிறார். அப்போ தேவனாக மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவனாகிய கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அப்போ இன்றைக்கு ஒவ்வொரு ஜனவரி மாதத்திலே முதல் நாளிலே தேவனாகிய கர்த்தர் என்னுடைய மன வாஞ்சை, மன விருப்பம், தேவனுடைய திட்டம் என்ன, இந்த வருடத்திற்கான வாக்கு தத்துவம் என்ன, தேவன் ஜனங்களுக்காக என்ன பேச போகிறார், எதை பேச போகிறார் என்கிறதான ஒரு துடிப்பு பல மாதங்களாய் காத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறார்கள் என்னுடைய சபையில், லெவன் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் குடும்பமாய் கதறுகிறார்கள், அல்லது 11 மெம்பர்ஸ் டீம் அதிகமாய் கதறுகிறார்கள், 24 எல்டர்ஸ் அதிகமாய் கதறுகிறார்கள். அப்போ இந்த ஜெபம் எல்லாம் சேர்ந்து அந்த தேவனுடைய வெளிப்பாடுகள் என் இருதயத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ இருதயத்தின் நிறைவு நாள் வாய்ப்பேசும். இதை வந்து நாங்கள் முதல் நாள் 1ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது இல்லை, அல்லது அதை எழுதி வைத்து படிக்கிறது இல்லை. அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்னை மறைத்து என்ன பேசுகிறாரோ அது ஒரு மனுஷனுடைய வார்த்தையோ வாக்கு தத்தமோ அல்ல, அது தேவனுடைய வெளிப்பாடு. இது இன்றைக்கு அல்ல, 29 ஆண்டுகளாய் கர்த்தர் அடிமையை பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கு அநேகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சிலக்கா நான் சொன்ன மனுஷன் என்பவன் ஒரு குறை உள்ளவன் என்று சொல்லியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்கு நான் போய் ஜெபிக்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் பாருங்க. அப்போ அந்த வீட்டில் அவன் கேட்டேன், இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கான் சௌரியமாக இருக்கான்னு கேட்டேன். அவன் சொன்னாங்க, இல்லையா வீடு கடைகள்லாம் சுற்றி கடைகள் இருக்குது, எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது, ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது, எல்லா கடைகள் எல்லாமே அப்படி ஒரு நடந்த எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்யா, அவ்வளோ அதுவும் இல்லாமல் பயம் இல்லை, ரொம்ப சேஃபு அப்படி அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சில வருஷங்கள், ஒரு வருஷம் கூட ஆகலை, அவங்க திடீர்னு வீடு மாற்றினாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் ரொம்ப எல்லாமே பக்கமாக இருக்குது, எல்லாமே அருகில் இருக்குது, ரொம்ப சௌகரியம், ரொம்ப அழகான வம்சமாக இருக்குது வீடுன்னு சொன்னீங்களே, இப்போ வீடு மாற்றுறீங்களே ஏன்னு கேட்டேன். இல்லையா, அந்த ஒரே கஞ்சஷனாக ஜனங்க போகிறதும் வர்றதும், பக்கத்தில் காய்கறி கடை இருக்கிறதுனால ஜனங்க ஆள் நடமாட்டம் ஜாஸ்தியாக, ஒரு ப்ரைவசி இல்லை, ஒரு தனியாக இது இல்லை, அது இல்லை. பாருங்க, ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு மனுஷனுடைய இருதயம் மாறி விடுகிறது. தான் பழகின சூழ்நிலைகளை அவன் மறந்து விடுகிறான், தான் சொன்னதை மறந்து விடுகிறான், அடுத்த இடத்துக்கு போகிறான். இங்கே எப்படி இருக்குன்னு அவன் சொல்கிறான், இது வந்து அந்த இடத்த விட ரொம்ப மேன்மையாக இருக்குங்கிறான், அடுத்த ஆண்டு அதை மாற்றி விடுகிறான். அப்போ மனுஷன் இது எப்படிப்பட்டவன்னா, மனுஷனுடைய இருதயம் எப்பொழுதுமே பொல்லாதது. மனுஷனுடைய இருதயம் பொல்லாதது. நீங்கள் கொடுக்குற வரைக்கும், உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் நல்லவங்க, நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க, நீங்கள் நல்லவங்களாகவே இருந்துகிட்ருப்பீங்க. நீங்கள் கொடுக்கறத நிறுத்திட்டீங்கன்னா, அடுத்தது அவன் சொல்லுகிற முதல் காரியம், நீங்கள் கெட்டவங்க. இப்போ கொடுக்குறவங்ககிட்ட அவங்க போய் சேர்ந்துருவாங்க, எங்கே கிடைக்குமோ அப்படி ஒரு நிலைமை வேதத்தில். ஆனால் தாவீது எந்த சூழ்நிலையிலும் உத்தாசை பர்வதங்களில், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நீங்கள் அப்பாவை நோக்கி பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளை குறை சொல்ல மாட்டீங்க. நீங்கள் அப்பாவை நோக்கி ஜெபிச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் பெருசாக தெரியாது,
உங்கள் சூழ்நிலைகள் பெருசாக தெரியாது, உங்களை சுற்றி காணப்படுகிற உபத்திரவங்கள் பெருசாக தெரியாது, உங்கள் கண்ணீர் பெருசாக தெரியாது, உங்கள் கவலைகள் பெருசாக தெரியாது, உங்கள் வேதனைகள் பெருசாக தெரியாது, உங்கள் துக்கங்கள் பெருசாக தெரியாது, உங்களுடைய சத்துருக்கள் பெருசாக தெரிய மாட்டாங்க. காரணம், இந்த கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது சொல்கிறாரு, அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வருகிற பொழுது தேவன் எப்படி என்த்ரோன்லிருந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் தேவன் இடைப்படுகிறார், இரண்டாவது சுகமாக்குதல் மூலமாய் தேவன் இடைப்படுகிறார், மூன்றாவது அற்புதங்கள் மூலமாய் தேவன் இடைப்படுகிறார், நாலாவது தனிப்பட்ட இருதயத்தோடு இணைகிறார், வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். God unite in your heart. உங்கள் இருதயத்தோடு இணைகிற தேவன். அப்போ இன்றைக்கு எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்குள் மேன்மையாக இருக்கிற என்னுடைய அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இதை நாம் பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இன்றைக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், பிரச்சனை எதுவாக இருந்தாலும், நாம் அழைக்கிற தேவன் பெரியவர். அவர் நம்மை, அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர். நான்கு விதமாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன். இந்த நான்கு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் என் வாழ்க்கைக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? என் சூழ்நிலைகளை மாற்ற மாட்டாரா? எனக்கு விண்ணப்பம் கொடுக்க மாட்டாரா? என்னை தூக்கி எடுக்க மாட்டாரா? என்னை வழி நடத்த மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் அதற்கெல்லாம் பதில் கொடுக்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த காரியத்தை நான் உங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். A call to reverential silence, a call to reverential silence. இந்த reverential silence அப்படிங்கும்போது, அதாவது எந்த ஒரு பதிலும் இல்லாமல், and silence and aim, conviction of sin and salvation of sinners. இனி வந்து நாம் பார்க்கிறோம், பல நேரங்களிலே பொருத்தனைகளும் மௌனமாய் காத்திருத்தலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு பாவத்திற்கு கிடைக்கிற தண்டனையாய் பார்க்கிறோம். ஒரு மனிதன் பாவம் செய்து அவன் ஜபத்தை ஏறெடுப்பானால் அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அல்லது மனம் திரும்பாத ஒரு பாவி அவன் ஏறெடுக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். இன்றைக்கு நாம் பாருங்க, எவ்வளவோ சூழ்நிலைகளில் நாம் குழப்பத்தில், அல்லது நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான கலக்கத்தில், அல்லது மனசில் ஒரு சுத்தம் இல்லாமல், இருதயத்தில் சுத்தம் இல்லாமல், வாயின் வார்த்தைகளில் சுத்தம் இல்லாமல், கைகளில் சுத்தம் இல்லாமல், பார்வையில் சுத்தம் இல்லாமல், நடையில் சுத்தம் இல்லாமல், இப்படி வாழ்கிற ஜனங்களாக இருக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் பதில் வராது, அவர் மறு உத்தரவு கொடுக்க மாட்டார். துன்மார்க்கருடைய ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். பாவிகளுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அவங்க ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பதில் வரும் என்கிற நம்பிக்கையில் அவங்க ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. விண்ணப்பத்தை வச்சுட்டோம், கர்த்தர் செய்ய போறாருங்கிற பெரிய எதிர்பார்ப்போடு அவங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்றைக்கு அவர்கள் தவறை அவர்கள் உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்களோ, அது வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பதில் கர்த்தரிடத்திலிருந்து வராது. அடுத்த காரியம் நம்ம பார்க்கும் பொழுது, திஸ் வேர்ட்ஸ் ஷுட் பி அ கைடிங் கோல் ஃபார் ஆல் பர்சனல் அண்ட் கார்பரேட் வர்ஷிப் டைம்ஸ். அப்போ தனிப்பட்ட அல்லது நாம் கொன்று கூடி தேவனை ஆராதிக்கிற பொழுதெல்லாம் நாம் பார்க்கிறோம். இங்கே கைடிங் அ கோல், நம்ம வெற்றிக்கான ஒரு அறிகுறியாய் தனிப்பட்ட உன்னுடைய ஆராதனையிலும், அல்லது நாம் சபையாய் கூடி ஆராதிக்கிற ஆராதனையிலும் தேவன் அதிகமாய் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பார்க்கிறோம் பல சூழ்நிலைகளில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்று இருப்பார்களானால், முதல்ல அவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு 10 தொகுதியில் நிற்பாங்க, அப்புறம் 15 தொகுதியில், அப்புறம் 20 தொகுதியில் நிற்பாங்க. தி எஸ்டாப்ளிஷிங் ஸ்லோலி. ஆனால் இங்கே பார்க்கிறோம், தி எஸ்டாப்ளிஷிங் தேர் ஓன் டெரிட்டரி. ஆனால் இங்கே பார்க்கிறோம்,
சங்கீதம் 22:3 நாம் வாசிக்கும் பொழுது எஸ்டாப்ளிஷிங் காட்ஸ் த்ரோன், சிங்காசனத்தை விரிவுபடுத்துகிறவர், சிங்காசனத்தை பெரிதாக்குகிறவர், சிங்காசனத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம் இதற்கு? ஹவு காட் எஸ்டாப்ளிஷிங் காட்ஸ் த்ரான் என்று பார்க்கும் பொழுது சாம்ஸ் வே த பிரைஸ் ஹிம்மல் ஹிம்னல் ஆஃப் த ஏர்த்லி சர்ச் ஆஸ் சச் ஆர் லேர்டன் வித் பிரின்சிபல்ஸ் ஃபுல்லி அப்ளிகபிள் ஃபார் நியூ டெஸ்டமெண்ட் லிவிங் டுடே. ஒரு இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை தாவீது வாழ்ந்த நாட்களில் அல்ல, ஒரு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், புதிய ஏற்பாட்டின் காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது த பிரின்சிபல்ஸ் ஃபுல்லி அப்ளிகபிள், பிரின்சிபல்ஸ் ஃபுல்லி அப்ளிகபிள் அப்படின்னா கோட்பாடுகள், பிரின்சிபல் என்று சொன்னால் கோட்பாடுகள், அது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாய் இன்றைக்கு இருக்கிற ஒரு பூமிக்குரிய ஒரு சபையில் ஒரு தேவனை ஆராதிக்கிற பொழுது அந்த ஆராதனை மூலமாய் ரட்சிக்கப்படுகிற சேருகிறதான கூட்டத்தை கர்த்தர் இதை வைத்து தம்முடைய சிங்காசனத்தை பெரிதாக்குகிறார். ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே. அப்ப யார் தேவனை ஆராதிப்பார்கள், யார் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் ரட்சிப்பின் அனுபவத்தில் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்த உடனே அது பெரும் கூட்டமாய் மாறிவிடும். இப்ப இதை நம்ம தான் செய்யணும் பாருங்க. இப்ப தேவனை அறியாத ஜனங்க, தேவனை ஆராதிக்காத ஒரு கூட்டம், ஆராதிக்க தெரியாத ஒரு கூட்டம் இருக்குமானால் நாம் போய் அவர்களுக்கு சொல்லி தேவனை அழைத்து கொண்டு வந்து அந்த தேவனை ஆராதிக்க செய்ய வேண்டும். இது உங்கள் மேல் என் மேல் விழுந்த ஒரு பெரிய கடமையாயிருக்கிறது. த கிரேட்டஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு வினிங் த சோல். நீங்கள் போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்து நான் கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாய் நீங்கள் போய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். Praise the Lord. அப்ப இந்த வார்த்தை நாம் பார்க்கிற பொழுது இட் இஸ் also few principles are more essential to our understanding than this one, the presence of God's kingdom. Appa our understanding the God's kingdom understanding adutha kaariyam paarkkrom inge power is directly related to the practice of God's praise, practice of God's praise. தேவனை துதிக்கும் பொழுது த ப்ராக்டிஸ், தேவனை துதிக்கிற போது என்ன நடக்குது அப்படின்னா இட் இஸ் பவர் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ப்ராக்டிஸ் ஆஃப் காட்ஸ் ப்ரைஸ். த வேர்ப் என்த்ரோன்ட் இண்டிகேட்ஸ் த வேர் எவர் காட்ஸ் பீப்புள் எக்ஸால்ட் ஹிஸ் நேம் இஸ் ரெடி டு மேனிஃபெஸ்ட் ஹிஸ் கிங்டம்ஸ் பவர் in the way most appreciate to the situation. As his rule is invited to invade our setting. நாம் இதை பார்க்கிறோம். அப்ப ஆவிக்குரியவர்களாய் நாம் பார்க்கிற பொழுது he is ready to manifest his kingdom's power in the way most appreciable appropriate to the situation. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த ஆராதனையை அல்லது கர்த்தருடைய வல்லமையை தேவன் பகிர்ந்தளிக்கிறவர். அப்போ நாம் இருதயத்தில் தேவனை ஆராதிக்கிற பொழுது, இருதயத்திலிருந்து தேவனை ஆராதிக்கிற பொழுது இட் இஸ் திஸ் ஃபேக்ட் தட் ப்ராப்பர்லி லீட்ஸ் மெனி டு கன்க்ளூட் தட் இன் வெரி ரியல் வே ப்ரைஸ் prepares a specific and present place for God among his people, for God
among his people. அப்ப தேவனுடைய வாஞ்சை, தேவனுடைய விருப்பம், நாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் எல்லாம் ஒரு சூழ்நிலைகளுக்கேற்றவாறு அல்ல. தேவனுடைய ஜனங்களை தேவன் விரும்புகிற வழியில தேவன் நடத்துகிறது மிக முக்கியமும் இன்றி அமையாததுமாய் நாம் பார்க்கிறோம். த சேம், அதாவது சேம் ஹாவ் சோசன் த டேர்ம் எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் த்ரோன் டு டிஸ்கிரைப் திஸ் என்த்ரோன்ட் ஆஃப் காட் இன் அவர் மிட்ஸ்ட் பை அவர் வர்ஷிப்பிங் அண்ட் ப்ரைசிங் வெல்கம். அப்போ ஒரு சபை ஆராதனை என்கிற வார்த்தையை தாவீது எப்படி விளக்கி சொல்கிறார், நாம் ஆவியானவரை கூப்பிடுகிற ஒரு வேளை, துதி சொல்லுகிற பொழுது, இப்போ பிரசங்க நேரத்தில் ப்ரைஸ் லார்ட் என்று சொல்லுகிற பொழுது நாம் கூட சேர்ந்து எல்லாரும் ஒருமித்து ப்ரைஸ் லார்ட் அப்படிங்கிறோம். இப்போ எதுக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவரை வரவேற்கிறோம். வி வெல்கம்ஸ் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறோம் ஒரு சபையில். அப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம இப்போ சர்ச்சில் ஆவியானவர் இருக்க மாட்டார் ஐயா, இப்போ நம்ம நான் போய் சர்ச்சில் போய் போய் நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னீங்கன்னா, அந்த சர்ச்சில் ஆவியினர் இருக்க மாட்டாரா அப்படின்னா, நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், சர்ச் இஸ் அ பில்டிங் பட் யூ அண்ட் மீ த டெம்பிள் ஆஃப் காட், நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். இப்போ இந்த ஆலயங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே உட்காரும்போது தான் தேவ பிரசன்னம் ஆலயத்தை நிரப்பும். இப்போ சாலமோன் ஆலயத்தை எப்படி நிரப்பிச்சு, ஜனங்கள்லாம் அங்கே ஒன்று கூடினாங்க. அப்போ சாலமோன் ஆலயத்தை அது நிரப்பின மகிமை இல்லையா, சாலமோன் ஆலயத்தை அன்று நிரப்பினவும் மகிமை, உள்ளமும் ஆலயத்தை நிரப்ப அழைக்கிறோம் அவருடன், உள்ளமும் ஆலயத்தை நிறைக்க அலைக்கீரோமாவலுடன். இது ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ சாலமோன் ஆலயத்தை நிரப்பின மகிமை, உள்ளமாம் ஆலயத்தை நிரப்ப அழைக்கிறோம் ஆவலோடே, இதான் அப்படிதான் பக்தன் பாடுறாங்க. அப்போ இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய ஒரு ஒரு வசனமாய் இதை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், திஸ் இஸ் வாட் காட் அவாய்ட்ஸ் the prayerful and praise filled worship of his people as an entry point for his kingdom to come. அப்ப entry point, அப்ப தேவன் உள்ளே நுழைவதற்கான ஒரு entry point எது அப்படினா ஜெபம். அதாவது இங்க முதல்ல சொல்றோம், avoids, God avoids the prayerful and praise filled worship. ஜெபமும் துதியும் நிரம்பி இருக்கிற ஒரு ஆராதனை. அப்ப இன்றைக்கு நாம் இனிவரும் நாட்கள்ல, ஒருவேளை பாருங்க, இந்த 40 நாளுக்கு மேல நம்ம வீட்டுக்குள்ள இருந்துட்டோம், இப்ப நம்மளை கட்ட அவிழ்த்து விட்டு என்ன செய்வோம் யோசித்து பாருங்க. ஒருவேளை எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ள இருப்பீங்கன்னு தெரியாது, ஆனால் வெளியே சுதந்திரமாய் பவுல் தேவனை பாடி மகிமைப்படுத்தி திரிகிறதான பவுல் ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிற, கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பவுலும் சீலாவும் அந்த இடத்துல தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அப்போ ஒரு சிறைச்சாலை என்று சொல்கிற பொழுது அது ஒரு சோதனைக்குரிய ஒரு இடம், அது ஒரு பாடுகளுக்குரிய ஒரு இடம், தண்டனைக்குரிய ஒரு இடம் என்று தான் பார்க்கிறோம். ஆனால் அப்படி தண்டனைக்குரிய ஒரு இடத்திலும் தேவனை பாட முடியுமா, தேவனை கீர்த்தனம் பண்ண முடியுமா, வேதனையான சூழ்நிலை தேவனை துதிக்க முடியுமா? அதுதான் சங்கீதம் 46:1 சொல்கிறோம், கர்த்தரின் பலனும் அடைக்கணமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறாருங்கிற வார்த்தையா. சங்கீதம் 34:1 நாம் பார்க்கிறோம், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் இல்லையா. அப்போ வி ப்ரைஸ் காட் எக்காலம், எந்த காலமாக இருந்தா என்ன, எந்த காலமாக இருந்தால் என்ன, யோசிச்சு பாருங்க, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அப்போது தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது நினைக்கிற காரியம், எனக்கு துன்பம் வந்துச்சா, இப்போ நான் தேவன் அதிகமாக துதிக்கிறேன்,
இன்பம் வந்துச்சா அதுக்கு ரெண்டு மடங்கு அதிகமாக துதிக்கிறேன். அப்போ எதுவும் நான் இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, இப்போ நான் நியூட்ரலாக இருக்கேன், இப்போவும் தேவனை துதிக்கிறேன். அப்போ எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்கணுமாங்க. ஆமாம், அதுதான் தாவீது சொல்கிறான். இப்போ இன்றைக்கி நான் ஏன் இந்த ரெண்டு காரியத்தை சொன்னேன் உங்களுக்குன்னா, நீங்கள் எது கவனிக்கணும் அப்படின்னா, ஏன் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நம்ம பாருங்க, இன்றைக்கி நான் உங்கள் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல நேரங்களிலே நாம் போராடுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்முடைய இராணுவம் எல்லாம் நம்முடைய இந்தியாவுடைய எல்லையில் இராணுவம் இருக்குது. நம்ம ஊழியத்தில் இருக்கக்கூடிய தம்பி இம்மானுவேல் அவர்கள் இருக்காங்க, தம்பி விஜயகுமார் அவர்கள் இருக்கிறாங்க, நம்ம இராணுவத்திலிருந்து வந்த ஆல்பர்ட் அவர்கள் ஐயா இருக்காங்க, அசோகன் ஐயா இருக்காங்க. அவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா, யுத்தம் ஆரம்பித்த உடனே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறது இல்லை அவங்க வேலை. அவங்க ருட்டீன் ஒர்க் என்னென்னா, அது தினமும் தங்களை வார்ம்அப் பண்ணி கொள்ளணும், துப்பாக்கி எப்பொழுதுமே குண்டு போட்டு சரி பண்ணி வச்சுக்கணும், சுட்டு பழகணும், டார்கெட் இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. அப்போ அவங்க எப்பொழுதுமே ஆயத்தமாக இருந்தால் தான் ஒரு ஆபத்து வரும்பொழுது எதிர்கொள்ள முடியும். இப்போ தேவனை ஜபத்தோடு, அதாவது இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா உங்களுக்கு, அவாய்ட்ஸ் த ப்ரேயர்ஃபுல் அண்ட் ப்ரைஸ்ஃபில்டு வர்ஷிப். அப்போது இது எப்படின்னா, ஜபத் எப்பொழுதுமே ஜபமும் துதியும் இணைந்த ஒரு ஆராதனை. அது என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு எதிராக இருக்கிற எரிகோ கோட்டையை உடைக்கும். துதியினால எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது போல, உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற இது எவ்வளவு பெரிய கோட்டைகளாக இருந்தாலும் அதை உடைத்து மாற்றுகிற வல்லமை துதியின் சத்தத்திற்கு உண்டு. ப்ரைஸ் தி லார்ட். அது ஒரு காரியம். இரண்டாவது ஒரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு கையெழுத்து வைக்கப்பட்டது, இனி தன்னுடைய விண்ணப்பத்தை தேவனிடத்துல சொல்லக்கூடாது, அதை ராஜா கிட்ட மட்டும்தான் சொல்லணும்ங்கிற ஒரு சட்டம் இயற்றப்பட்டு கையெழுத்து வைக்கப்பட்டது. இப்போ தாவீது என்ன செய்கிறாரு, இந்த எக்காலத்திலும் துதிக்கன்ட்டார். ஆனால் தானியேல் என்ன பண்ணுறாரு, எக்காலத்திலும் துதிக்கிற பழக்கம் உடையவர், ஒரு நாளைக்கு மூன்று வேளை இடைவிடாமல் ஜெபிக்கிறவர். இப்போ ஒரு விண்ணப்பம், ஒரு பிரச்சனை வந்த உடனே அவர் ஜெபிக்கிறத நிறுத்திட்டு ராஜாட்ட போய் விண்ணப்பம் வச்சாரா? இல்லை. அவர் என்ன நடந்தாலும் சரி, என் தேவன் தேவன். ராஜா ஒரு நாளும் தேவனாக முடியாது, ஆனால் தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவா இருக்கிறதுனால, பூமியை ஆளுகிற ராஜாக்கெல்லாம் மேலான ஒரு ராஜாவா என் தேவன் இருக்கும் பொழுது, இந்த தேவனுக்கு, இந்த ராஜாக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி, தான் முன்பு செய்து வந்தபடியே அதை தடை செய்யாமல், அதை நிறுத்தாமல் தொடர்ந்து செபிக்கிறான். இந்த செய்தி ராஜாவுக்கு போகிறது, சிங்க கபியில தள்ளப்படுகிறான். தான் முன்பு செய்து வந்தபடியே அவன் செஞ்சதுனால தான் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஒருவேளை சிங்கத்தின் மத்தியில் அவன் ஜெபித்திருப்பானால், சிங்க கெபியில் ஜெபித்திருப்பானால், அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்குமான்னு தெரியாது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே அவன் ஜெபித்து 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 தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்ட ஒரு தேவ மனிதன். ஹீ ப்ரிப்பேர்ட் டு ரிசீவ் த விக்டோரியஸ் திங்ஸ் இன் இஸ் லைஃப். அவருடைய வாழ்க்கையில் அவன் வெற்றியை ஏற்கனவே அவன் சுதந்திரித்து வைத்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு பேசுகிறோம், பிரசங்கிக்கிறோம், நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால், இது தேவ நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டவைகள். திஸ் ஆல் திங்ஸ் காட் ப்ரிப்பேர்ட் ஃபார் யூ அண்ட் மீ, த பிளெஸ்ஸிங்ஸ். அப்போ நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தடைகள் உடையணும்னா நம்ம துதிக்க ஆரம்பிக்கணும். ஒரு ஜெபத்தில் ஒரு துதி நிறைஞ்சு, ஜபத்தில் நிறைஞ்சு, ஒரு துதியில் நிறைஞ்சு, ஆண்டவரே நாங்கள் வந்து ஆராதிக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், அந்த கதவை திறங்க. ஏன்னா ஒரு சபையை பூட்ட ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லை. பூமியின் ராஜாக்களுக்கு தேவனுடைய சபையை பூட்ட அதிகாரம் இல்லை. அப்போ திறக்க வைப்பார் ஆண்டவர், திறக்க வைப்பார். இந்த செய்தி நீங்கள் கேட்கும் பொழுதே கர்த்தர் திறக்க வைப்பார். அது திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்போ இன்றைக்கு திறக்கப்பட வேண்டும் என்று நம்ம ஒருமித்து நாம் சத்தமிட்டு துதிப்போமானால், செபிப்போமானால், தேவனை ஆராதிப்போமானால், கர்த்தர் வாசல்கள் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் கர்த்தர் திறப்பாருங்க. ப்ரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். அப்போ காட் அவாய்ட்ஸ்
this entry point for his kingdom to come. அடுத்தது பார்த்தீங்கன்னா to enter that his will be done. The human circumstances. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்ற தேவன் போதுமானவர். ஏன் என்று சொன்னால் லூக்கா 11:2 நாம் எடுத்து வாசிப்போம். அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பாருங்க, ஹிஸ் வில், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. The will, his will be done in human circumstance. மனுஷனுடைய சூழ்நிலைகளில் உம்முடைய சித்தம் வரும்பொழுது எல்லாம் தலைகளாய் மாறிவிடும், எல்லா பிரச்சனைகளும் மாறிடும், எல்லா கேடுபாடுகளும் மாறிடும், எந்த நெருக்கமும் நிலை நிற்காது. பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் தூள் தூளாய் உடைத்து மாற்றுகிற வல்லமை உடைய தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதே சங்கீதம் 93:2 எடுத்து வாசிப்போம். சாம்ஸ் 93:2 சங்கீதம் 93:2 உமது சிங்காசனம், உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அநாதியாய் இருக்கிறீர். பூர்வ முதல் உம்முடைய சிங்காசனம் நிலைத்திருக்கிறது. பூர்வம்னா ஆதி முதல் அந்த சிங்காசனம் மாற்றப்படவே இல்லை. அன்றைக்கு நீ ஸ்தாபித்த பொழுது எப்படி இருந்ததோ இன்னைக்கு வரையும் அப்படித்தான் இருக்கு, அது மாறவே இல்லை. அதைத்தான் தாவீது உணர்ந்து பாடுறார். ஏன்னா பூமி நிலை மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும், வாக்கு தத்தம் பண்ணின தேவனுடைய வார்த்தையும் அவருடைய சிங்காசனமும் மாறாது. அப்போ இங்கே பார்க்கிறோம், வி டு நாட் மேனிப்புலேட் காட் பட் அலிஜின் அவர் செல்ஃப் வித் அ கிரேட் கிங்டம் ட்ரூத். ஹிஸ் இஸ் அ பவர், அவர்ஸ் இஸ் அ ப்ரிவிலேஜ். வல்லமை என்பது அவருடையது, ப்ரிவிலேஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் அவர்ஸ். அப்போ இங்க பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் ஹிஸ் பவர், அவருடைய வல்லமை என்று பார்க்கிறோம். அப்போ நமக்கு இருப்பது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நமக்கு இருப்பது வல்லமை இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொல்றது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி, அதான் நம்ம எனக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் நிறைவேற்றுகிற பொழுது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஹிஸ் வில், ஹிஸ் பவராக மாறிடும். நான் ஐ எம் ரெஸ்பாண்ட் ஃபார் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு தேவன் கொடுக்கப்பட்ட, எனக்கு நியமிக்கப்பட்ட என்னுடைய வேலையை நான் சரியாய் செய்வதற்கு நான் என்னை தேவன் அமர்த்தியிருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். இதை வந்து நீங்க மறக்க கூடாது. அப்போ த ப்ரிவிலேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு வெல்கம் ஹிம் இன் டு அவர் வேர்ல்டு. இப்ப நம்ம அவரை வரவேற்க வேண்டும். எத்தனை பேர் காத்துட்டு இருக்கோம்? இயேசு வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறார், சபையாகிய மணவாட்டி எடுத்துக்கொள்ள போகிறார். அப்ப இந்த மணவாட்டி தன்னுடைய மணவாளனுக்காக அலங்கரித்து அவள் ஆவலோடு காத்திருக்க வேண்டும். அப்போ நீ சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்மளுடைய வேலை என்னன்னா ஒரு சபையாக, ஒரு மணவாட்டியாக, அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாக, மணவாளனுக்காக நாம் காத்திருக்கிற ஒரு மணவாட்டியாக இருக்க வேண்டுமே அல்லாமல் வேறே பல வேலைகளை செய்யக்கூடாது. ஒரு சபை என்பது ஒரு மணவாட்டி. அப்போ மணவாட்டி சபை என்பது மணவாளன் வருவதற்காய் காத்து கொண்டிருக்கிற சபை.
இப்போ இன்றைக்கு நம்ம பல நேரங்கள்லேயே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனவாட்டி செய்கிற வேலையை செய்யாமல், ஒரு மனவனுக்காய் காத்திருக்காமல், நம்ம ஒரு சபையை நம்ம என்ன நம்ம மாற்றிடுறோம், ஒரு கொண்டாட்டத்தின் கூடாரமாக மாற்றிடுறோம். அந்த சபை என்பது கொண்டாட்டத்தின் கூடாரம் அல்ல. தட் இஸ் நாட் அ பிளேஸ் தட் என்டர்டைன்மெண்ட். உங்களை சிரிப்பாக்குவது அதில் சிரிப்பு காட்டுவதல்ல, அல்லது 2 மணி நேரம் போனதே தெரியலன்னு உட்காந்துட்டு எந்திரிச்சு போகிறதல்ல. இது ஒரு படக்காட்சி அல்ல இல்லையா, ஒரு பொழுதுபோக்கு அரங்கம் அல்ல. ஒரு சபை என்பது, ஒரு சபை என்பது இயேசு சுய ரத்தம் சிந்தி சம்பாதித்தது. கல்வாரியில அவர் சிந்தின ரத்தம், கல்வாரியில அவர் வடித்த ரத்தம் பாருங்க, அதுதான் ஒரு சபையை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. நீ நினைக்கலாம் இந்த சபைக்கு சீனியர் பாஸ்டர், நோ 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 நோ, மூத்த வேலைக்காரன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன், வேலைக்காரன், ஊழியக்காரன், ஊழியம் செய்கிறவன், ஊழியம் கொள்வதல்ல. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய வந்தார், ஊழியம் கொள்ள வரல. ஊழியம் கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நமக்கு கீழே நிறைய பணிவிடை ஆவிகள் இருக்கும் பாருங்க, அப்ப நம்ம சொல்றதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அது இல்லை இன்னைக்கு. இன்னைக்கு நம்முடைய ஊழியத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் என்னைக்குமே 217 குடும்பங்கள் என்னுடைய இருதயத்தில் தேவனோடு கூட நான் இணைத்து வைத்திருக்கிற குடும்பங்கள், என்னுடைய துணை போதகர்கள் எல்லாமே என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய சொந்த சகோதரர்கள், என்னுடைய சொந்த தாய்மார்கள், என்னுடைய தகப்பன்மார்கள் என்று தான் நான் சொல்வேன். அப்போ இன்றைக்கு நாம் ஆவிக்குரியவர்களாய் நாம் எதை கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு வேறுபடுத்தி பார்ப்பதல்ல, அல்லது பிரித்து பார்ப்பதல்ல. நமக்குள்ளே நாம் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், நமக்குள்ளெல்லாம் ஒரே ஆவியன் இருக்கிறாரு, ஒரே வசனத்தை வாசிக்கிறோம், ஒன்றான மெய் தேவன் இருக்கிறார். இப்போ நம்ம இருதயம் மட்டும் ஏன் மாறுபாடாக இருக்குது? அப்போ நம்ம வந்து இந்த சூழ்நிலையிலே நாம் மாறுபடுவோம் என்று சொன்னால், நமக்கும் ஆவியானவருக்கும் சம்பந்தம் இல்லை. தேர் இஸ் எ கேப். இப்போ நம்ம ஒரே தேவன் ஆவியானவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருப்பாரானால், உங்களுடைய சிந்தனையும் என்னுடைய சிந்தனையும் ஒன்றா இருக்கணும். அதைத்தான் வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை உங்கள் யாவருக்குள்ளும் இருக்க வேண்டும். ஒரே சிந்தை, த தாட் மஸ்ட் பி வாட் வாஸ் கிரைஸ்ட் வாஸ் ஹேவிங். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தையே உங்கள் யாவருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், the thoughts must be similar what Jesus had. இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த சிந்தை இருந்ததோ அதே சிந்தை நமக்கு வேண்டும். அதைத்தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ நம்ம கடைசியா அந்த வசனத்தை நாம் முடிக்க போகிறோம். அவர் பிரைவேட் and the present world or circumstance of our society. அப்ப ரெண்டு காரியத்தோட முடிக்கிறேன். Private, present world, private world and present world are the circumstance of our society. அப்ப இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது, but you are holy. இப்ப சொசைட்டி எப்படி இருக்கு, present world எப்படி இருக்கு, present society எப்படி இருக்கு, we don't care about the present world or present society. நம்ம உலகத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், present society நம்ம வாழ்கிற சமுதாயத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நான் எப்படி இருக்கிறேன். அப்ப இங்க சொல்லாரு, but you are holy, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவராய் இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க முடியாது என்று எழுதியிருக்கிறது. அல்ல, பரிசுத்தம் உள்ளவன் தேவனை தொழுது கொள்ளுவான். அப்ப பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தொழுது கொள்ள முடியாது. அப்ப இன்றைக்கு அவர் பரிசுத்தர், அவரை ஆராதிக்கிற, அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை பிரசங்கிக்கிற நாம் பரிசுத்தர்களாய் இருக்கிறபடினாலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்ததும் பெரியதும் ஆசுவாதமான வழிகளில் தேவன் நம்மை நடத்தி ஆட்கொண்டு கொண்டிருக்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது, 2 நிலைப்பாடுகளிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நான் அதை சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இப்ப இந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, ஒரு 1 to 31 verses இருக்கிற, 1 to 31 verses, the first 1 to 21 says prayer
in a time of suffering என்று இருக்கிறது. இரண்டாவது 22 தொடங்கி 22 to 31 says praise in the time of victory. அப்ப முதல்ல prayer in the time of suffering, praise in the time of victory. துன்பத்தில் துன்பம் வருகிற வேளைகளிலெல்லாம் இடைவிடாமல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி செபியுங்கள் என்று தாவீது 1:21 சொல்கிறார். அப்போ த பிரைஸ் இன் த டைம் ஆஃப் விக்டரி. ஒருவேளை உங்களை தேடி வெற்றி வருமானால் அந்த வெற்றியை ஒரு மனுஷனுக்கு கொடுக்காம நாம் அதை எடுத்துக்கொள்ளாம இந்த வெற்றியை நமக்கு அளிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் என்று தீர்மானிப்போமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போதுமானவர். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன்னு சொன்னால், இது கூட மூணு காரியம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசை. ரெண்டாவது பகுதியில் ஹவு டு பிரைஸ் இந்த டைம் ஆஃப் விக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன், த கிரேட் அசம்பிளி. எப்படி எங்கெல்லாம் தேவனை துதிக்கணும்? பெரிய அசம்பிளியில் தேவனை. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? தேவனை துதிக்கிறதுக்கு கதவை சாத்திட்டு போய் தேவனை துதிப்போம். ஐயா நீ வந்து ஒரு வர்ஷிப் பண்ணுங்கன்னா, நமக்கு தெரியாது பாஸ்டர். அப்போ சபையில் தேவனை துதியுங்கள். த கிரேட் அசம்பிளி பிரைஸ் இன் த டைம் ஆஃப் விக்டரி. ரெண்டாவது, த க்ளோரியஸ் கிங்டம் பிரைஸ் இன் த டைம் ஆஃப் விக்டரி. த க்ளோரியஸ் கிங்டம். மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, த ஜெனரேஷன் டு கம். உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய். எப்படி? அதாவது இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற சில வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகமத்தில் இன்னும் அந்த வேதம் சொல்லுது, நீங்கள் ஏன் இதை பஸ்காவை ஆசரிக்கிறீர்கள் என்று உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கேட்பார்கள். ஆனால் இந்த அடையாளம் என்னவென்று உங்கள் பிள்ளைகள் கேட்பார்கள். ஆனால் நாம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தோம். அப்போ தேவனாகிய கர்த்தர் வாதைகளை அனுப்பி அந்த எகிப்தியரை எல்லாம் அழித்து, அந்த தலைச்சம்பிள்ளைகளெல்லாம் அழித்து, அந்த தேசத்தில் மிருகஜீவன்களை அழித்து, கொப்பளங்களை வரவச்சு, தவளைகளை வரவைத்து, தண்ணீரை ரத்தமாய் மாற்றி, இப்படி 10 வாதைகளை அனுப்பி எங்களை வெற்றி சிறக்க பண்ணாரு. நாங்கள் செங்கடலை தாண்டி வந்தோம். இதெல்லாம் நடப்பதற்கு முன்பாக நாங்கள் எகிப்தை விட்டு கிளம்பும் பொழுது தேவனுக்கு என்று ஒரு பஸ்காவை ஆசரித்தோம். அது தேவனுக்கு என்று ஆசரித்தோம் என்று அந்த ஜனங்கள் சொல்லுகிற தலைமுறைக்கு சொல்றாங்களே. இன்றைக்கும் நாம் அதை என்ன நினைக்கிறோம்? எகிப்துக்கு நான் போகிறேன். ஒரு தடவை நான் வந்து எகிப்துக்கு தேசத்துக்கு கர்த்தரை கொண்டு போனார். அப்போ அந்த நாளிலே பார்க்கும் பொழுது, ஐ என்டர் போர்ட் அலெக்சாண்ட்ரியா, பட்டணத்துக்குள்ளே போய் கால் வைத்தேன். அது அந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துக்கு கெய்ரோக்குள்ளே போகும்போது, அங்கெல்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எப்படி போனோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஒரு ராஜாக்களை போல இருந்தோம். நாங்கள் ஒரு ஆளுகிறவர்களாய் அங்கே போய் காரை விட்டு, அங்கே நாங்கள் போன பஸ்ஸில் விட்டு இறங்கின உடனே, எங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இறங்கின உடனே நாங்கள் பாட்டு அப்படியே எங்கள் ரூம் கீயை வாங்கிட்டு போனோம். எங்கள் ரூமுக்கு அங்கே இருக்கிறவங்க சூட்கேஸை தள்ளிட்டு வந்து அங்கே வச்சாங்க. உடனே அவங்களுக்கு கொஞ்சம் டாலர் எடுத்து கையில் கொடுத்தோம். பாருங்கள், நம்முடைய முற்பிதாக்கள் அதே தேசத்தில் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். அதே தேசத்தில் என்னை கர்த்தர் ஒரு சுதந்திரவாளியாக கொண்டு போனார்னு சொல்லி அநேகர் மத்தியில் நான் அதை சாட்சியாக சொன்னேன். இதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது யோசித்து பாருங்க, அப்போ அன்றைக்கு முற்பிதாக்கள் கிளம்பும் போது அந்த பஸ்காவை ஆசரித்தாங்க. இன்னைக்கு கூட நம்ம சீக்கிரமாய் போக போகிறோம். இந்த பட்டணத்தை விட்டு நிரந்தரமாய் போக போகிறோம். அதுவும் நிரந்தரமாய் வாசம் பண்ணுகிற தேவன், என் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த, மகா பரிசுத்த ஸ்தலத்தில், ஒரு சூரியனும் சந்திரனும் தேவையில்லாத ஒரு வெளிச்சமான இடத்துல நாம் வாசம் பண்ண போகிறோம். அந்த ஸ்தலத்தில் என் தேவனாகிய கர்த்தரோடு நான் இருப்பேன் என்கிற ஒரு சந்தோஷத்தை நம்பி நான் கடந்து போக போகிறேன். அதற்காக இப்போ சபை தொடங்கும் போதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் அந்த பஸ்காவை, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூர்ந்து அதை செய்கிறோம். அந்த பஸ்காவை நீ நினைக்கலாம், ஒரு பஸ்டர் என்ன செய்யலாம்னு அநேகர் கேட்டாங்க. நான் சொன்னேன், பாருங்க, ஒரே தரம் பலியிடப்பட்டார், ஒரே தரம் அர்த்த சிந்தனர். நம்ம பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு இல்லை? இப்போ சபை மூடப்பட்ட பொழுது என்ன செய்யக்கூடாது? நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பஸ்காவை ஆற ஆசரிங்கன்னு சொன்னால், இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அருவறுப்பானது. ஒருத்தன் பண்ணை கட் பண்ணுறான்,
ஒருத்தன் கேக்கை கட் பண்ணுறான், ஒருத்தன் பெப்சியை உடைச்சி ஊற்றுனான், ஒருத்தன் கொக்கோ காலை ஒருத்தர் ஊற்றுனான், ஒருத்தன் ஃபேன்டாவை ஒருத்தர் ஊற்றுனான், ஒருத்தன் வேற ஜூஸை எடுத்து ஊற்றுனான். இது இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது தேவனை மகிமைப்படுத்துமா இல்லை துக்கப்படுத்துமா? நீ ஒரு சபை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சால் முதல்ல ஆவியானவர்கிட்ட கேளுங்க. நாங்களும் இப்போ சம்பாதிச்சோம், பாஸ்ட் மணி அவர்களோட துணை போவோம், உலகங்களோட கேட்டாங்க என்ன பண்ணலாம்யா இப்போ ராமபூஜன் இல்லையே என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது நான் சொன்னேன், அந்த கிறிஸ்து நாட்கள் என்ன செய்ய போகிறோம்? அப்போ இது முன்மாதிரி. இது எத்தனை பேர் அந்த முதல் வாரத்தில் அதை ஸ்கிப் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க? நம்ம வீடு கர்வ பிரவேசம், ஐயா அடுத்த மாதம் ராமபூஜனை எடுத்துக்கிறோம், இந்த மாதம் நாங்கள் வரல, எங்களை மன்னிச்சுங்கன்னு போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ அவங்களுக்கு இது இவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருந்தா தேவன் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தே இருக்க மாட்டார். இப்போ 2 மாதமாக நமக்கு ராமபூஜனை இல்லை. எத்தனை பேர் நினைத்து வேதனைப்படுறீங்க? ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், உங்கள் முன்னால் நான் எடுத்து சாப்பிட்றதும் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதும் அல்ல. ராமபூஜனம் என்பது இயேசு தம் சீஷர்களை பந்தி இருக்க செய்து அவர் திரைச்சீலை இடுப்பில் கட்டிட்டு அவர் கால்களை எல்லாம் கழுவி அப்புறம் உட்கார மேசையில் உட்கார வைத்து அப்பத்தை எடுத்து பிட்டு இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று அவர் சீஷர் கையில் கொடுத்தார். அவர் தான் கொடுத்தார், நீங்களா எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லலை. போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என் மரணத்தை நினைவு கூறும்படி செய்யுங்கன்னு சொன்னா இது கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுறது. ரிமெம்பர் ஹிஸ் டெத். அப்போ ஹவு கேர்ஃபுல் வி ஆர். சபையில் 28,000 பேர் இருக்கலாம், 30,000 பேர் இருக்கலாம், அல்லது 100,000 பேர் இருக்கலாம், ஆனால் உன்னால முடியல, செய்யாத, உன்னால முடிஞ்சதை மாத்திரம் நீ செய். கர்த்தர் அனுமதித்ததை மாத்திரம் செய்யணும். நீ செய்யறதெல்லாம் அதிக பிரசங்கித்தனமா பண்ணிட்டு ஒரு சபையில ஜனங்களுக்குள்ள ஒரு அழிவு பேரழிவு வந்தா அந்த ஜனங்களை யார் மீட்டுக் கொள்ளுவார்கள்? அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வருமானால் அவளை யார் காத்து கொள்ளுவார்கள்? நீ உங்களுக்கு என்ன வீட்டில் உட்காந்துக்குவீங்க? உங்களுக்கு என்ன பணம், சொத்து, பொருள், பணம் ஏராளமா இருக்கு. சபை 1 வருஷம் உள்ளது, 5 வருஷம் முன்னாலும் உங்க வாழ்க்கை நடக்கும். ஆனா என்னுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. விசுவாசம் முதல் நாளில கர்த்தரை நம்பி ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று விசுவாசத்தோடு சபை நடத்தி கொண்டிருக்கிறோம். 1 மாதம் சபை அடைக்கப்பட்டது. என் ஜனங்கள் கேட்கிற ஒரே கேள்வி, ஐயா நீ என்ன செய்வீங்க? கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ராமபோஜனம் கர்த்தருடைய ஊழியம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். காணிக்கை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தசமபாகம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் இருதயத்தில் ஏவப்படுமானால் நீ அதை செய், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அப்படி ஏவப்படலையா சபை திறக்கட்டும், அப்புறம் வந்து எல்லாம் வாங்கி எங்க என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம். அதற்காக நாம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு தீர்மானத்தையும் துணிகரமா எடுக்க வேண்டாம். தயவு செய்து சொல்றேன், ஒரு சபையை நீங்க துக்கப்படுத்தாதிருங்க. உங்களுக்கு பரிசுத்த ஆவியை, நீங்கள் தேவனால் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். டோன்ட் குயின்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட். நீங்கள் செய்கிற வேலை ஒரு ஆவியானவரை துக்கப்படுத்துகிற வேலை. நீ பாஸ்டரா இருக்கலாம், அல்லது ஒரு சீனியர் பாஸ்டரா இருக்கலாம், உனக்கு கீழே 20 பாஸ்டர்கள் அல்லது 200 சபை உனக்கு கீழே இருக்கலாம். ஆனா நீ செய்யற ஒரே தப்பு 200 பேர் செய்வாங்க. கணக்கு நீ தேவனுக்கு கொடுக்கணும். இந்த லாக்டவுன் ஆன பிறகு எத்தனை சபைகள் கணக்கு கொடுக்க போகிறது உங்கள் கண்களால் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah. இந்த நாளினுடைய தியான செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தில் அதிகமாக தரித்திருக்கும்படியாய் கூட அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். திருச்சபையினுடைய முக்கியமான அறிவிப்பு, The 10th May, the Sunday service, காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரைக்குமாக காணொளியிலே சபை குடும்பங்கள் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு நினைப்பூட்டுதலாக த மிரர் ஆஃப் லைஃப் என்கிறதான மிக ஆழமான
சத்தியத்தை நம்முடைய தலைமை ஊழியர் அவர்கள் தொடர்ந்து அதை வழங்கி வருகிறார்கள். இந்த ஒவ்வொரு எபிசோடுகளிலும் அநேக ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். ஆகவே ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் இரவு 8:30 அளவில் அந்த லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்படுகிறதான அந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்கள். தொடர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனாகிய கர்த்தர் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்ற வார்த்தையின்படியே நம்முடைய ஊழியத்தின் எல்லைகளை உலகம் முழுவதிலுமாக தேவராட்சியத்தினுடைய மேன்மைக்காக தேவராட்சியத்தினுடைய விரிவாக்கத்துக்காக என்று சொல்லி கூட கர்த்தர் தொடர்ந்து அவருடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், இந்த உபவாச நாளிலே கூட தேவனாகிய கர்த்தர் விசேஷித்தமாக கர்த்தாவே உம்மை துதிக்கவும் ஜெபிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதம் 22 அடிப்படையில் தேவ ஆவியானவர் எங்கள் ஊழியக்காரரை மறைத்து திட்டமும் தெளிவுமாக ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் துதித்தலுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீண்ட நாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வார்த்தையின்படியே சீக்கிரத்தில் தகப்பனே சபையிலே நாங்கள் கூடி ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய ராபோஜனத்தையும் நாங்கள் சபையில் அனுசரிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனாகிய கர்த்தர் முற்றுமுடிய எங்களுக்கு போதுமானவராக இருந்து எல்லா நிலைமைகளிலும் எங்களை நீர் வழி நடத்துங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கணம் மகிமை உம் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் தலைமை ஊழியருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக மீண்டும் ஒரு விசையாயுமக்கு நன்றி செலுத்துகிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்ற வார்த்தையின்படியே சபை குடும்பங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை அதிகம் அதிகமாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போதகம் பண்ணி கொண்டிருக்கிற எங்கள் ஊழியக்காரருக்காக, அவருடைய ஆரோக்கியத்திற்காக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் நம்புகிறது உமாலே வரும் என்பது எங்கள் மேலான நம்பிக்கை. ஆண்டவரே, பரத்தில் இருந்து உண்டாகிற ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் தெய்வீக ஆரோக்கியத்தினாலும் எங்கள் ஊழியரையும் குடும்பத்தையும் அபரிதமாக ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. எல்லா துதிகன மகிமை ஒவ்வொருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம். நம்முடைய நேச கர்த்தராக இருக்கிற
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஒத்தாசை வழிநடத்துதல் உங்கள் அனைவரோடு கூட, உங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட, விசேஷத்தமாக நம்முடைய தலைமை ஊழியரோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் அவருடைய ஊழியங்களோடும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரைக்கும் இருந்து காப்பதாக. சபையார் ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் அன்போடு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.